हेलो अन्ना सी सी टू हाय ब्रो हाँ आर यू हाँ ना पेर सतीश हाँ मी पेरेंटी हाँ आता करा बस ना अन्ना करा यू वांट टू टॉक लाइक दिस दिस क्या अब गाइस नम आश्रम स्टे वे इनकोड़ मुड़े ना किमीटो फा साम पंप कैटे अंत पंप कड़चे वन मे बी पंचर आयुर् संदेहम फुलकट रेडी आेक सेट पड़िया नम फ्रेंड्स और रेपर अगर गीर सैकल हलो इवेंगे वह परिये कद ना सोल्ड पौर वे सुल्हे अब गाइस नम्बर अब राइट स्टार्ट पड़ेल गाइस अब इंडिया को वैसे सैकल अब सेटअप पड़िया स्वामीजी स्वामीजी वि विल मिस यू यू शुड मस्ट कम अगेन ओके नेक्स्ट टाइम विल कम श्योरली कम अगेन 970 970 यस देन நம்ம ரெண்டு பேர் நல்லா கவனிச்சவங்க ஹாய் ஏமகிரா சே யுவர் நேம் வெங்கட் ஃபுல் நேம் ஃபுல் நேம் ஃபுல் நேம் பேர் வெங்கட் லட்சுமிநாத சம்மசாமி ஒரு 2 கிலோமீட்டருக்கு பேர் போகும் அதனால தான் சோ வாட்ஸ் யுவர் நேம் சதீஷ் சதீஷ் ஓகே மொட்ட சதீஷ் சார் ஓகே நெக்ஸ்ட் டைம் ஓகே பட் ஹி இஸ் நாட்டி அண்ட் ஆக்டிவ் ஹி இஸ் ஆக்டிவ் ஃபுல் ஆக்டிவ் தி ஓகே गाइस அப்போ நம்ம சைக்கிள் இந்தியா குடி வரக்கே போறளியில வாங்கிக்கலாம் अब गाइस अब राइट अब कंटिन्यू பண்ணிரலாம் गाइस அங்க வரங்க நமக்கு மட்டும் தான் நினைச்ச தடறிட்டு போயாச்சு ஓய் யூ சைக்கிள் ओके गाइस अब नम अब कमल अय्यो कष्ट रोड मॉर्निंग व्यू ना वयल आफ रोड जास्ति अब नम्बर हाईवे रोड एरिया वेटर और पिना वर्तर मुना पड़े கொஞ்சம் பேசி தணக்கோ டேட் போறதுக்குல கரெக்டா இருக்கும். மன போர்ட்டல் கண்டீங்க. பேக் பேக் தமிழ். ஓகே गाइस. நெக்ஸ்ட் டைம் வில் சீ. நீ கேர்ல சைக்கிள் ஓகே. மேரி அண்ணா கிட்ட குக்குண்டா வந்தாரு இப்போ. யார் வார் கிட்ட குக்குண்டா வந்தாரு? தமிழ்நாடா. பை பை பை. பை பை. இந்தியா 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 இந்தியா. गाइस. இந்தியா flag வச்சானே இந்தியா இந்தியா. ओके बाय ऑल द बेस्ट ऑल द बेस्ट बाय இங்க வரங்க எறும்பு மாட்டு தொங்க விட்டுருக்காங்க காலைல அது நடந்து போறதுக்கு ஓட கூடன்னு சொல்லிதான் गाइस அப்ப ஹைவே ஏரியா ஆச்சு नहीं अगर दर्रा वेट पड़नों मोहन भाई नमक वेट पड़वा ओ अट टाइम वे और कप टी मट अच्छी अब निपाटी सैकल चाय तीन चाय नम अब कमल पिनाड़ता नमलो डेस्टिनेशन वे मारे अवोद वे मारे सो वो रेमे मिंगल मुड़ा है अब मतबड़ी नम्बर सोलोवर इनमें नम्बर सोलोव अमलोड एनमकू अगर वो फ्रेंड्स जस्ट मीट पड़ वह मीट पड़ा देन अवटा पिनाड़ी वह नम्बर मुनाटी हो नहीं नम्लो मूव अटेर नम्बर नैच मारिया सोलो अटिकन अदारा नमुक अमजट गाय सब
அப்படியே பெடல் பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம். என்ன வந்து நிறைய பேர் வந்து கேக்குறாங்க, ப்ரோ என்ன ப்ரோ தனியாக போயிட்டு இருக்கேன் போர் அடிக்கலையே அப்படிலாம் கேட்குறாங்க ப்ரோ. அதுதான் ப்ரோ ஜாலி, தனியாக போடுறதோ பறவைலாம் வந்திருக்கு, வெளிநாட்டு பறவைலாம். கிளைமேட்டு தான் சூப்பராக இருக்கு, இதே மாதிரி இருந்தால் நல்லா இருந்துருக்கு. ஹைவே சரியான பீஸ்ஃபுல்லாக இருக்கு, எந்த வண்டியுமே இல்லை. தனியாக நம்மளோட ஹாப்பி எப்படி சொல்கிறதே புரிய மாட்டேங்குது. நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி தான் போயிட்டு இருக்கோம் ஜாலியாக. தென் இந்தியா ஃப்ளாக் வச்சுருந்ததுனால நிறைய பேர் செல்யூட்லாம் அடிச்சுட்டு போனாரு. இப்போ மொயின் பாய் வந்துட்டு அவங்க அந்த நேற்றுக்கு போனோம்ல தர்கா, அங்கே வந்திருக்காராமா. நம்ம அங்கே போய் மொயின் பாயை பிக் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரெண்டோட ஹோட்டல் இருக்குது அங்கே போய் சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே போயிடலாம். இப்போ இதுதான் கைஸ் ஹைவே வியூ. கைஸ் அப்போ நம்ம அந்த தர்காக்கிட்ட நிற்கிறோம், மொயின் பாய் கால் பண்ணி பார்க்கலாம் வரேன் சொன்னார். வந்துட்டார்னு அப்படியே அவரை பிக்கப் பண்ணி போயிடலாம். அவாய்ஸ் தமிழ்நாடு லாரி, தண்ணி இல்லை நம்மக்கிட்ட, போர் தண்ணி தான் இருந்தது. அப்போ நல்ல தண்ணி இருக்குன்னு சொல்லி அண்ணங்கிட்ட வந்து கேட்டேன், தந்தாங்க. அண்ணா நீங்கள் எந்த ஊர்ண்ணா? அரூர். அண்ணா அரூர். அரூர் அரூர். அண்ணா நீங்கண்ணா? ரெண்டு பேரும் ஒரே ஒரு. ஸோ அண்ணனுக்கு இப்போ தான் சாப்பாடே சாப்பிட்றாங்க. நீ மத்தியானம் சில டைம் சாப்பிட முடியாது ஏன்னா அவ்வளோதான். எப்போனா லோடு கொண்டு இருக்கணும்? நாளைக்கு போயிடும். ஞாயிற்று நாளைக்கு நாளைக்கு தான் போவாங்க. இப்போ அவங்களுக்கு எப்படின்னா நம்ம கூட எங்கேயா நிப்பாட்டிடலாம், அவங்களுக்கு வந்துட்டு கரெக்டான டைமிங்கில் கொண்டு இறக்கணும். அப்போ மொயின் பாய் கால் பண்ணி வச்சு வந்துட்டுருக்காராமா. அவங்க தண்ணி குடிச்சிட்டு நம்மளை சாப்பிட சொன்னாங்க, நம்ம வேண்டாம்னு சொல்லிட்டு. ஆனால் மொயின் பாய் நம்ம கேப் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. காய்ஸ் அப்போ வடை வடை தந்துட்டாங்க அண்ணன். நீங்க சாப்பிடுங்க, எனக்கு அந்த ஒரு வடவே போதும். வந்துட்டாங்க மொயின் பாய் கேம். Thank you very much. That guy like where are they? They are coming back. காய்ஸ் அப்போ மொயின் பாய் நமக்கு வந்துட்டு ஒரு கிஃப்ட் வாங்கி தந்தாரு. இதுதான் நேஷனல் ஃபேக், இதுதான் நமக்கு கிஃப்டா தந்திருக்காரு மொயின் பாய். தேங்க்யூ மொயின் பாய். மொயின் பாய் எப்படி சொல்கிறேன்னா வேற ஒரு சப்போர்ட், அவர் சரியான சப்போர்ட்டு. ஆள் வந்துட்டு வேற மாதிரி, அவர் வந்து வர்ணிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவர் பழம் வாங்கி தந்தார், நேத்திக்கு சாப்பிட்றக்கு பழம் வாங்கி தந்தார். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு சான்ஸில் கண்டிப்பாக மொயின் பாய்க்கு நம்ம தான் பண்ணணும், அவர்கிட்ட இனி பண்ண விடக்கூடாது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு பண்ணியிருக்காரு மொயின் பாய். இனி ஒரு ரெண்டு பேர் வராங்களா பின்னாடி, ஸோ அவங்களுக்கு வேண்டி தான் வெயிட்டிங்க. ஆனால் நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அவங்க கொஞ்சம் ஸ்லோவாக தான் வராங்க. தமிழ்நாடு லாரி பார்த்தேன், அவங்களும் சாப்பிட்றதுக்கு வடலாம் தந்தாங்க, நான் வேண்டாம் சொன்னேன். நிறைய நிறைய பேர்த்தை மீட் பண்ணுற பாசங்கள் கிடைக்குது. சரி, அப்போ மொயின் பாயோட ஃப்ரெண்டோட ஒரு கடை இருக்குது, அங்கே போயிட்டு நம்ம இன்னைக்கு ஃபுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பிடலாம். காய்ஸ் அப்போது நம்ம அப்படியே கிளம்பிடலாம், அவங்க வரைக்கும் ரொம்ப லேட் ஆகாமா. ஸோ நம்ம அப்படியே செட் பண்ணியாச்சு, நேஷனல் ஃப்ளாகோடு அப்படியே இறங்குறோம். கொஞ்சம் மாசாக இருக்குது. ஓகே கைஸ், அப்படியே கிளம்பிடலாம். இங்கே ஒரு 10 கிலோமீட்டர் போனோம், அங்கே தான் ஃபுட்டு நம்மளுக்கு ஸ்பெஷலாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. காய்ஸ் அப்போ நம்ம ஹைவேல ஏறிட்டுருக்கோம், லெஃப்ட் சைடில் வந்துட்டு அந்த டேமுன்னு நினைக்கிறேன், டேமோட அந்த தண்ணி வர இடம்னு நினைக்கிறேன். தண்ணியில் அவ்வளோக்கு இல்லை, கீழே பாருங்க. காய்ஸ் அப்போ கொத்த கொட்டை போகிற வழியில் லெஃப்ட் சைடு ஆறு இருக்குல்ல, அந்த ஆற்றுலேருந்து மண்ணெல்லாம் அதை எடுக்கிறாங்க பாருங்க, மணல்லாம் எடுக்கிறாங்க. மாட்டு வண்டியில் வச்சு மணல் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்க. இது என்ன பண்ணுவாங்க தெரியல. ஹைதராபாத் ரீச் ஆக இன்னும்
28 கிலோமீட்டர். ஓ गाइस அங்க பாருங்க. இன்டிகேட்டர் போட்டுருக்காங்க. ஹார்ன் அடிக்காம திருப்புறாங்க. அங்க வந்து ட்ரக் பார்க்கிங் ஏரியா. இந்த கவர்மெண்டோட தான். ब्रो काश्मीर कल रात में देखा मैं आपको जो फोन में वीडियो निकाले थे यूट्यूब हाँ ओके ओके थैंक यू यू सब्सक्राइब हाँ इकड़ा इधर हैदराबाद हैदराबाद नाइस टू मीट यू गाइस गाइस अब हम सब्सक्राइबर मीट कर लिया है सलाम सलाम அவ தெலுங்கானால நம்ம வந்து மீட் பண்ணி நம்ம பார்த்து தான் வந்து கேட்ச் பண்ணியிருக்காரு பார்த்தாரு பார்த்துட்டு அப்புறம் வந்து சொல்கிறார் யூடியூப்பில் வீடியோ பண்ணிங்களா ஆமாம் அப்படின்னு சொன்னேன் ஓ தேங்க்யூ பாய் ஃபார் யுவர் சப்போர்ட் ஜஸ்ட் மூவிங் வேர் யுவர் ஹவுஸ் இஸ் ஹியரா இங்கிலீஷ் இங்கிலீஷா குமார கார் இதரே இதரே ஓகே இதற்கு ஒர்க் பே ஜா ஓகே தர மே கட்டாக்கல் கட்டாக்கலா ஓகே பாய் सब्सक्राइबर सब्सक्राइबर बाय ओ गाइस रोम ग्रेट विषय तमिलनाडु लारिकार तंबी साप्ते अब कापटे दूर जास्तिया जास्तिया पासम कड़क अंदमि अब गाय मोयिन भाई फ्रेंडो दाबा कट वो इतना दाबा ओ गाय वर्मल इे अब रोट को ओडिपच बस्कार अब तिरपी निपाटा मे बी सक्शन इवंकना होटल कड़कूल पूंद ஓவர ஓடுறவங்களுக்கு மட்டும் காலில் வந்துட்டு இந்த மாதிரி கெட்டு போட்டு விட்டுறானுங்க இப்படி போட்டு விட்டா இவனுங்களால ஓட முடியாது செக்காலும் பண்ணிட்டு இருக்கானுங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா He's my best friend Mahmud. Mahmud. He's one of the best man in Dhaba. Come on, I will introduce you. He's Reddy Saab. He is my friend. Hello. He's here. Village head. Oh, nice sir. How are you? Thank you. Nice to meet you all. Nice to meet you. मल तो कल संतोष ओके पीपल पीपल ना ये दे दे आई थॉट दे विल टेक टाइम टेक टाइम ஓ गाइस அப்ப வந்துட்டு நமக்கு இப்போ வந்து கொஞ்சம் பேத்த மீட் பண்ணோம்ல அது எங்க வெச்சு மீட் பண்ணோம் ஸ்பாட் அப்படி பார்த்தோம்னா நயாப் தாபா சோ இதுதான் ஒரு ஓனர் வணக்கம்னா வணக்கம் வணக்கம் அண்ணா அண்ணனுக்கு வந்து தமிழ் தெரியும் தென் மொயின் பை ஆல்ரெடி மீட் பண்ணியாச்சு தென் இவரை வந்துட்டு மொயின் பை ரெண்டு பேரும் மொயின் பாயோட ஃப்ரெண்டு தென் இதுதான் அவங்க தாபா ஓ நீங்கள் ட்ராவல் பண்ணி கொஞ்சம் டயர்டாக இருந்தீங்கன்னா பிளேஸ் நேம் வெல்டூர் வெல்டூரில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கன்னா கட்டிலாக இருக்குது நீங்கள் இந்த இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா நீங்கள் வந்துடுங்க நீங்கள் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துருங்கன்னா நீங்கள் ஹைதராபாத் போய்க்கலாம் நல்ல ஒரு ஸ்பேசிஸாக காற்று ஜாஸ்தியாக இருக்குது இந்த தாபாவில் ஓ புராண தாபா வந்தேன் ஒரு 2 தோசை அடித்தேன் கொஞ்ச நேரம் படுத்தேன் டயர்டாயிடுச்சு இதுக்கு சாப்பிட்ட பசி தான் அப்போது ரொம்ப தேங்க்ஸு
அப்புறம் மொயின் பாய்க்கு வந்துட்டு அவர் வேற லெவல். நான் சொன்னல மொயின் பாய் வந்துட்டு வேற மாதிரி. ஓகே மொயின் பாய், ஐ அம் லிவிங், இன்ஷாஅல்லாஹ், தேங்க் யூ. ஓகே வி வில் மீட் அகைன் கைஸ். அப்போ அப்படியே நம்ம சைக்கிள் எடுத்து அப்படியே மெதுவாக அமுத்திட்டு போயிடலாம். கொஞ்சம் டைம் எவ்வளோச்சு, 11:30 ஆயிடுச்சு. பரவாயில்ல, கொஞ்சம் அழுத்திட்டு போய்க்கலாம், வெயில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அப்போ நம்ம ஜெர்னி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்போ கைஸ் இங்கேருந்து கிளம்ப வேண்டிய டைம் ஆயிடுச்சு. நீ இங்கே இருந்தால் நம்ம இங்கேயே தூங்கிடுவோம். அப்போ பாய், பாய். அப்போ எல்லாத்துக்கும் பாய் சொல்லியாச்சு. தென் ஓகே மொயின் பாய், இன்றைக்கி மிஸ் பண்ணுற மொயின் பாய், மிஸ் யூ நாட். ஐ டோன்ட் நோ வென் வென் வி மீட் அகெயின். ஓகே ஓகே கைஸ். அப்போது நம்ம அப்படியே ஜர்னி அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். ஓகே கைஸ். அப்போ கைஸ் அப்போது நம்ம சைக்கிள் எடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். என்னது மொயின் பாய், மொயின் பாய் மிஸ் பண்ணுறோம், ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். ஹைதராபாத் ஹைவே நம்ம ஏறிட்டோம். அப்போ லெஃப்ட் சைடில் அப்படியே சிலைகள், அப்புறம் அந்த மண்பாண்டங்கள் இந்த மாதிரிலாம் செய்கிற இடம். ஹைவேல தான் போயிட்டுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சிட்டி ஆகிற மாதிரி ஃபீலாக இருக்குது. கிராமத்துலேருந்து ஒரு சிட்டிக்கு அந்த ஃபீல் கிடைக்குது ஹைவேல. ஸ்ட்ரெயிட் ரோடு தான் பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆப்போசிட்டில் பாருங்கள் வண்டியில் வருது, எப்படி போகிறது. இங்கேயும் ஹைதராபாத்துக்கு 100 கிலோமீட்டர் காமிக்குது. ஜெச்சர்லா ஒரு 38 கிலோமீட்டர் நம்ம இருக்கு. டைம் 12 மணி ஆயிடுச்சு காய்ஸ். ஹைதராபாத் ஹைவேல தான் ஏறி போயிட்டு இருக்கோம். ஹைதராபாத் ஜெச்சர்லா ஹைதராபாத் அந்த ஒரு என்ட்ரிக்கு வேண்டி ஒரு 12 இருக்கு. ஸோ அந்த 12 தான் இது, ரொம்ப பெரிய 12 கே தான். அப்படியே பெடல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். கிளைமேட்லாம் நல்லா தான் இருக்குது, கிளைமேட் ஒரு பிரச்சனையும் கிடையாது. பேக்கும் பின்னாடி மாட்டியாச்சு. அப்போ கைஸ் அந்த 12 கேட்டே க்ராஸ் பண்ணியாச்சு. இனி நேராக அடுத்தது ஹைதராபாத். ஹைதராபாத் போயிட்டு இருக்கோம் ஜெச்சர்லா. ஸோ டுடே நைட்டு ஜெச்சர்லாவில் தான் மேபி நம்ம ஸ்டே பண்ணுவோம். வேற மாதிரி பண்ணிட்டுருக்கோம் கைஸ். சார் நம்ம ஒரு மவுண்டன் டியூ ஒன்று வாங்கி வச்சுக்கலாம். மவுண்டன் டியூ ஒரு 2 பாட்டில் எல்லாம் வாங்கி வச்சுக்கலாமா? ஆ வச்சுக்கலாம், எதுக்கும். ஸோ கொஞ்சம் டயர்டாக இருக்கும்ல நம்ம, ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போயிடலாம். பை ஹேவிங் கூகுள் பே. ஓ ஓகே. ஸோ ஓகே அப்போ கைஸ், நம்ம அண்ணன் கடையில் வந்துட்டு ரெட் புல்லு, ரேடியலு, அப்புறம் பெப்சி எல்லாமே இருக்குது. ஆனால் என்ன கூகுள் பே மட்டும்தான் இல்லை, கையில் இருந்தால் கேஷ் தான். ஸோ இங்கே ஏடிஎம்மும் எங்கேயும் இல்லை. என்ன பண்ணுறது அப்படியே ஜாலியாக ரெட் புல், என்னது மவுண்டன் டியூ குடிச்சு தான் நம்ம போனோம். இதெல்லாம் உடைய மாட்டேங்குது, உடஞ்சிச்சு. சங்குவாங்க டிராக்டர் நிப்பாட்டியிருக்கு. அப்போ லாரிக்காரன் நல்லா சக்க சப்போர்ட்டு, வேற மாதிரி சப்போர்ட். அப்போ ஜாலியாக எடுத்துட்டு போய்க்கலாம் ஹைவேல. ஓ காய்ஸ், ஃபைனலி ஒருத்தங்களை மீட் பண்ணியிருக்கோம். ஸோ மை நேம் இஸ் பிரியங்கா கேடி, ஐ ஆம் ஆக்டர் சவுத். ஸோ ஹி இஸ் அ கிரேட் மேன் அண்ட் ஹி இஸ் கோயிங் டு லடாக் ஃப்ரம் கோயம்புத்தூர். வாவ், இட்ஸ் ஆசம் வர்க், வெரி ஹார்ட் வர்க்கிங். ஓகே கைஸ், நான் சத்தியமாக படல. டேக் கேர் பட் தே நோ ஐ வாண்ட் டு வாட்ச் எ மூவிஸ் அண்ட் ஆல் திஸ் இஸ் ஸோ ஐ டோன்ட். ஓகே கைஸ், அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இவ்வளோ பெரிய ஆள் வந்துட்டு ரோட்டில் நம்மளை நிப்பாட்டி பேசுகிறாங்க. ஸோ கிரேட், இவங்க தான் கிரேட்டு, நம்மளாம் இல்லை. அவங்க கைஸ் நம்ம அப்படியே ஜெர்னி அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். மேபி டுமாரோ தான் ஹைதராபாத் ரீச் ஆகும். அங்கே நம்ம பசங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசி தேங்க்யூ. கைஸ் அவனோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் மீட் பண்ணிட்டோம் கைஸ். ஓ ஹாய் சார், ஃபோன் கீழே வந்துச்சு ப்ரோ. நேம் வாட் ஹப்பன் நேம் இப்போ? ரவி. நத்திங்னா, நியூ ஃபோனா? ஓ ஓகே ஓகே. ரவி யஷ்வந்த். யஷ்வந்த், ஸோ யூ ஆர் ஃப்ரம்
படம் கேட பாக்க மாட்டோமா இப்போ பார்த்துட்டு கிரேட் மார்க் அப்படி இப்படி சொன்னாங்க. அவர் செல்ஃபியில் எடுத்தாச்சு, இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணிடுவேன் நான். அப்போது பசங்க வந்தோடனே சரி அவங்க கிளம்பிட்டாங்க, ஏன்னா அவங்க கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிறாங்க தானே, ஆளுக்கு பார்த்தா கூட்டிடுவாங்க. இப்போ அவங்க கிளம்பிட்டாங்க, நம்ம ஹைதராபாத் போயிட்டுருக்கோம். அப்போ காய்ஸ் நம்ம அண்ணா காரில் வந்தார், காரில் வந்தார். ப்ரோ ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறா ப்ரோ அப்படின்னு கேட்டார். ஒரு சாக்லேட் தந்தாங்க ஹார்பிட்டு, ப்ரோ போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி. அவர் கார் ரோட்டில் இருந்தேன்னா ப்ரோ சைடில் நிப்பாட்டிட்டேன், சைடில் நிப்பாட்டிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ வண்டி சைடில் நிப்பாட்டிட்டாரு, ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கிளம்பிடலாம். சபோலமாக அங்கே ஃபோட்டோ எடுத்தாச்சு, அப்படியே நம்ம ஹைவேல ஏறி பிடிச்சி போயிட்டே இருக்கோம். நியூ ஜெக்ஷன்லாம் ஒரு 25 கிலோமீட்டர் தான், நம்ம போயிடலாம், பிரச்சனை இல்லை. காய்ஸ் அப்போ இனியும் ஹைதராபாத்துக்கு வந்து 105 கிலோமீட்டர் தான் இருக்குது, நம்ம ஒரு 2 நாளில் ரீச் ஆயிடுவோம். இன்றைக்கி ஜெக்ஷன்லாம் ரீச் ஆயிடுவோம், தென் அங்கேருந்து நம்ம ஹைதராபாத் நாளைக்கே ரீச் ஆயிடுவோம். ஏன் இவ்வளோ லேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைக்கிளிங் தான் அங்கே பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஒரு நாளைக்கு 60-75 கிலோமீட்டர் தான் ஓட்ட போயிருக்கோம், பிகாஸ் இந்த ரோடு அந்த மாதிரி ஏற்றம் இறக்கமாக இருக்கு. ஐஸ் ஹைவேல வந்துட்டு இருக்கும்போது சைடில் கழுதை, இந்த கழுதை பாருங்கள், அது கழுத்தில் வெயிட் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதை கழட்டி விட பார்க்குது. ரொம்ப பாசமாக இருக்குது ரெண்டுமே. நடுவில் ஏன் அப்படி கட்டி விடுறாங்கன்னா, ஓடி எங்கேயும் ஓடி போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான், அதனால தான் அப்படி கட்டி விடுறாங்க. ஹைதராபாத் ஹைவே சக்க கடுப்பான விஷயத்த ஒன்று கேட்குறானுங்க. இங்கே பேர் என்னன்னு கேட்குறானுங்க, முஸ்லீமா இந்துவான்னு கேட்குறானுங்க. நான் சொன்னேன் இந்தியன்னு, எனக்கு ஜாதி இல்லை மதம் இல்லைன்னு சொல்லிட்டேன், அவன் மூஞ்சியே இல்லை அந்த அளவுக்கு. எங்களும் அப்படி தான், கொஞ்சம் தூரம் போக போக சில இடத்துல கேட்பானுங்க, எது கேட்குறானுங்களே தெரில அவனுங்க. இல்லை என்ன பெருமை இருக்குன்னு தான் தெரில எனக்கு, கஷ்டம்தான். அப்படியே நம்ம ஹைதராபாத் ரோட்லேயே போயிட்டே இருக்கோம். சபோ காரில் வழியை மாதிரி ஒன்று பார்க்குறாரு. லடாக்கு ஜா ரே? ஆ ஓஹோ, கிதர் சே கிதர் பாயம்பத்தூர் டு லடாக் கிதா கிலோமீட்டர் ரே? 3700 சோ. தேங்க்யூ. பைக் பே ஜானா தா? ஹே பைக் பே ஜானா தா? ஆ யாவ கிரேஸ் வாண்ட் டு கோ லைக் திஸ் லடாக் லே லடாக் வாட் தே ஹம் பைக் பே ஜானே தா 2 மஹீனே தோ சோப்ரே ஜா ரே நே யூ டிட் யூ கோ வா இன் ஃபீல்ட் மே ஜாயேங்கே போல் கே சோப்ரே லடாக் ஜா ரே நே. ஓகே பை யாய் சபோ. அவங்க சொல்கிறாங்க நானும் புல்லட்டில் போகணும்னு நினச்சேன், முடியல, பரவாயில்ல சைக்கிளே போகிற சூப்பர் அப்படிங்கிறாங்க. வீட்டிலலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க, வீட்டில் ஃபுல் சப்போர்ட் அப்படின்னு சொன்னேன். ஓ சூப்பர் அப்படிங்கிறாங்க. ஓகே சார், அப்போ நம்ம ஹைவேலே அனுப்பிட்டு போகணும் இன்றைக்கி. ஜெர்ச்செல்லாம் பாருங்க, எல்லாம் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் அவங்களா பாவன்னு சொல்லக்கூடாது, இப்போ பாவன் சொன்னதுனால வாய் வேஸ்ட்டானுங்க வந்து. ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, ப்ளஸ் சைக்கிளிங் ஓட்டில் போட்டுல ஓட்டில் போட்டு வரேன், இப்போ வந்து பார்த்தேன் லாரிக்காரங்களாம் ஃபுல் சப்போர்ட் காய்ச்சி காய் சார் போயிடலாம். கடை பாட்டியில் டிஎன் வண்டியில் கேஎல் ஆளுங்க, இப்போ நம்மளை பார்த்து வண்டி நிப்பி வாட்டியாச்சு.
गाइस अब सरियान सपोर्ट केरला करंगे तमिलनाडु वंडी ओडिட்டு இருக்காங்க ஓ நம்ம அப்படியே ஐபே ஏத்திட்டு போயிரலாம் கால் வலிச்சதா ஒரு அத 5 நிமிஷம் உட்கார்ந்தேன் இங்க ஒட்டி வந்துட்டு 20 ரூபா டீ வந்து 20 ரூபாமா பா சில டைம் 50 ரூபா கேட்டாலும் கேட்பாங்க ஆனா பட் நம்ம எவ்வளவு பிரைஸ் எல்லாம் கேட்டிருந்தா வாங்கி குடிக்கணும் காய்ஸ் அப்போ ரைஸ்ல எடுத்தா ஜச்சர்லா ஜச்சர்லாவுக்கு தான் நம்ம இன்னைக்கு போக போறோம் இன்னைக்கு ஸ்டே அங்கதான் ஜச்சர்லால இங்க ரைட் ரைட் எடுத்து போகணும் திருப்பி அழுத்தி ஹைவே போயிட்டு அங்கிருந்து போனோம் சரியான சீன் ஆயிடுச்சு அப்போ காய்ச்சி நம்மளுக்கு ஸ்டே ரெடி ஆயிடுச்சு ஜெச்சர்லா அப்போ நாளைக்கு ரைடு பண்ண ஹைதராபாத் போறதுக்கு 70 கிலோமீட்டர் தான் அப்போ பிரச்சனை இல்லை நம்மளுக்கு ஹைவேல தான் போயிட்டு இருக்கோம் சூப்பரா இருக்கு ரோடெல்லாம் ஸ்டே வந்து ஒரு தோட்டத்துலயாமா போய் பார்க்கலாங்க எப்படி இருக்குது गाइस அப்போ இன்னைக்கு நமக்கு ஸ்டே எங்க பாத்தீங்கனா பண்ண வீடு गाइस பண்ண வீட்ல தான் நெக்ஸ்ட் ஸ்டே வேற மாதிரி இருக்கு ஏரியா ஓ ஃபுல்ல தோட்டம் சோ இந்த மாதிரி தான் ஸ்டே இன்னைக்கு நம்ம இங்க தான் ஸ்டே பண்ண போறோம் இன்னைக்கு அப்போ அங்க போயிட்டு vlog கண்டி பண்றேன் அப்போ गाइस நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆயிட்டோம் இங்க தண்ணி தொட்டில இருக்கு இங்க குளிச்சுக்கலாம் அப்போ गाइस மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி Subscribe பண்ணிருங்க கூட பெல் ஐகானை தட்டி விட்டுங்க அவ்வளோ கைஸ் பாய் நாளைக்கு பார்க்கலாம்